அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி ரவிக்குமார். இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு என்னை வரவழைச்ச ராஜி மேம்க்கு வந்து முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் வந்து இங்கே என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இந்த உள்ளே வரும்போது அவங்க சொன்னாங்க விளக்கு கடை ஒன்று வந்து இங்கே, ஏன்னா நானும் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன், பட் நான் இதை பார்த்ததில்லை முதல்ல. அப்போ அவங்க சொன்னாங்க வந்திருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு. நான் இங்கே உள்ளே வந்தப்போ ஏதோ கடைக்குள்ளே போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு நினைப்பில் தான் நான் வந்தேன். ஆனால் உள்ளே வந்தப்போ அப்படியே அசந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு இடத்துக்கு வந்து என்னை அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய ஆன்மீகத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு அருமையாக, அவ்வளவு அற்புதமான விளக்குகளெல்லாம் இங்கே வந்து, விளக்கு அப்படிங்கிறதே நம்ம சொல்ல முடியாது, ஒரு கோவிலுக்குள்ளே வந்த ஃபீலிங் இருக்குது இந்த இடத்துல. நான் கதவை திறந்துட்டு நம்ம உள்ளே வரும்போதே நேராக வராகி அம்மன் தான் உட்காந்துருக்காங்க. என்னடா இப்போ தான் நேரம் கிடச்சிதா வர்றதுக்கு, என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரியே இருக்குது. எப்போ வந்தாலும் ஒரு ஒரு பயத்தோடையே உட்கார்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம், அவங்களோட அவங்கள பார்க்குறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கலையோ அப்படின்னு. வராகி அம்மனை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். பண்டகாசுரனுடைய கதையிலேருந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு மகாலட்சுமியுடைய ஒரு ரூபம் தான் வராகி அம்மன். ஆக்சுவலாக நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டும் போது நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் நம்ம எதுவுமே கேட்காம நமக்கு வேணுங்கிறத அவங்களே குறிப்பறிஞ்சு செய்யக்கூடிய ஒரு சக்தியுள்ள அம்பாள் தான் வாராகி அம்மன். இங்கே வந்து எல்லா அந்த வாராகி அம்மனில் வந்து காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. எல்லா விதமான விளக்குகள், சாய்பாபாலேருந்து பெருமாள்லேருந்து எல்லா விதமான விளக்குகளையும் இங்கே வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. வாழ்க்கையே நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே, இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வருகை புரிந்து இதை நீங்கள் பார்க்கணும். வாய்ப்பை உருவாக்கியாவது வர பாருங்கள். ஏன்னா அவ்வளவோ அழகாக எதை பார்க்குறது, எதை விடுறது, எல்லாத்தையும் பார்த்தோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலாகவே இருந்துகிட்ருக்கு. எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் அழகாக அங்கங்கே வைக்கணும் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. ஏன்னா அவ்வளவு தெய்வீகமாக இருக்குது. ரொம்ப 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 ஒரு ஆன்மீகமான ஒரு இடம். ஆண்டவன் வந்து நல்ல இடங்கள்லலாம் ஆண்டவன் இருப்பார் அப்படிம்பாங்க. இங்கே நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது நமக்கு வந்து கூட இருக்காங்க, நமக்கு எல்லாமே நீ வந்து நல்லதாக இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ். நான் இதற்காக சொல்லலை, நான் இது செகண்ட் டைம் வந்திருக்கேன். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த ஃபீல்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் பிடிக்கும். அப்படி ஒரு இடத்துல தான் நம்ம இங்கே இருக்கோம். கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான விளக்குகளும் இங்கே இருக்குது. அதே மாதிரி எல்லா விதமான கடவுள் சிலைகளையும் இங்கே வச்சுருக்காங்க. அற்புதமாக இருக்குது. பின்னாடி நடராஜரை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ வித்தியாசமாக அப்படி ஒரு ஆன்டிக்கில் அப்படி அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ஒரு முறையாவது இந்த விளக்கு கடைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல் எப்படி இருக்குதுன்னு அனுபவித்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.